Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. பூமிக்கு கீழேயோ இல்லை கடலுக்கு கீழேயோ புதையல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இதில் பூதம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பாதுகாத்துக்கிட்டு இருக்குது அப்படிம்பாங்க. அதில் வந்து என்ன கீழே வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து காயின் வச்சோம்னா அது வந்து நகண்டு நகண்டு போகும். ஒவ்வொரு எழுத்தாக போகும்பொழுது அதிலிருந்து ஆன்சர் வருங்க. கோயில் உள்ள யானையை நிறுத்தி வைக்கிறது, அதனுடைய லத்தி அந்த இடத்துல கீழே விழணும், அதனுடைய கழிவு, அதனுடைய கோமியம் அந்த இடத்துல கீழே விழணும். சாணம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து தூபம் போடுறது, இது மாதிரியாக போடும்பொழுது தேவையில்லாத அல்லவைகள் வெளியில் போயிட்டு நல்லவைகள் மட்டும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சிக்கையா சொன்னாருங்க. அதாவது நான்கு பக்கமும் சரியாக மூடி இருக்கிற ஒரு பெரிய அட்டைப்பெட்டி ஒன்று எடுத்துக்கணும். நடுவில் ஒன்று ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு அது உள்ளுக்குள்ள வந்து ஒரு குட்டி விளக்கு ஒன்று ஒரு உயரமாக பொருத்திட்டு அவங்க வந்து உள்ளுக்குள்ள அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு இல்லை ஒரு ஆள் தொலைஞ்சு போயிட்டாரு அப்போ நீங்கள் அந்த உள்ளுக்குள்ள அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்ச இதை இன்றைக்கும் பயன்படுத்தலாம், செஞ்சு பார்க்கலாம். இந்த சிகில் அப்படிங்கிறது, அந்த சிம்பல் அப்படிங்கிறது, அந்த குறியீடுங்கிறது, இதுகள் எல்லாமே ஒரு சில தெய்வங்களுடைய தொடர்பு உண்டானதுங்க. அந்த தெய்வங்கள் வந்து எது எது வேணுமோ அவைகளை நடத்தி வைக்கும். ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பல் இருக்குங்க. அந்த சிம்பிளுக்கு மேலே நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த தண்ணி வழியாக உள்ளுக்குள்ள இருக்கிற சிம்பிளை பார்க்கும் பொழுது அந்த கீழே இருக்கிற சிம்பிளில் இருக்கிறது மேலே பிரபஞ்சத்தில் இருந்த ஒளி வெள்ளமும் அந்த தண்ணியில் போயிட்டு வீட்டுக்கு தெளிச்சிங்கன்னா வீடே ஹோலி பிளேஸாக மாறக்கூடிய அளவில் அது மாறிடுங்க. இப்போ இதுகள் எல்லாமே என்ன கண்டால் பழைய காலத்தில் முனிவர்கள் கமண்டலத்தில் தண்ணி வச்சுருப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கபிலன். கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக ஆன்மீகம், அமானுஷ்யம், அறிவியல், உளவியல் இது மாதிரி பல துறைகளில் ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஆராய்ச்சிகளுக்காக நான் சந்தித்த நிறைய நபர்களை நியூஸ்கிளிஸ் நேயர்களுக்காக பல்வேறு நேர்காணல் மூலமாக அறிமுகப்படுத்திகிட்ருக்கேன். ஸோ அப்படி நம்மளுடைய நேர்காணலில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னுடைய இந்த ஆன்மீக ஆராய்ச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லணுன்னா திரு மிஸ்டிக் செல்வம் ஐயா அவர்கள். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன்னா மிஸ்டிக் செல்வம் ஐயா அவர்கள் தான். ஸோ இவரை தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆன்மீகம், அமானுஷம் இது மாதிரி பல விஷயங்களில் அவர் எவ்வளவோ ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. அவர் ஆராய்ச்சிகள் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை எத்தனையோ நல்ல விஷயங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அதீதமான சில ரகசியங்கள், சூட்சுமங்கள், இவ்வளோ விஷயங்கள் வந்து ஆன்மீக சூட்சுமங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அவருடைய அந்த ஆன்மீக வாழ்க்கை பற்றியும் அவருடைய ஆன்மீக ரகசியங்கள், அவருடைய ஆன்மீக ஆராய்ச்சிகள் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். ஸோ அப்போ அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய ஆராய்ச்சிகள் பற்றியும் ஆத்தன்டிக்காக பேசக்கூடிய ஒரே ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட பிறந்த தம்பி வராகிபாலன் அப்படின்னு அழைக்கப்படுற பண்டிட் மகாபாலன் ஐயா அவர்கள். இன்றைக்கி நியூஸ்கிளிட்ஸ் நேயர்களுக்காக நான் அவரை நேர்காணலுக்கு அனுப்புகிறேன். ஐயா வணக்கம். வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. ஐயா, ஒரு சின்ன வயசில் நான் நிறைய அனுபவங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. அதில் வந்து ஆவிகளோட பேசின அனுபவங்கள்லாம் கூட நீங்கள் ஒரு முறை சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா ஐயா? ஆவிகள் மட்டும் இல்லைங்க, அவர் பூதங்களையும் நேரில் பார்த்துருக்கிறாரு, பேய் பிசாசுகள் மற்றதுகள் எல்லாமே பார்த்துருக்கிறாருங்க. இதுகளில் ஒவ்வொன்றாக ஒரு 3-4 இதுகள் சின்ன உதாரணமாக சொல்கிறேன் நான். ஏன்னா இதுகளுக்கே அதிக அளவில் நம்ம இது பண்ண வேண்டாம், நான் நிறையா இதுகள் செஞ்சுருக்கிறார் அவர். அதாவது எங்களுடைய தந்தையார், அவருடைய அப்பா தாத்தாங்கிறவங்க வந்து கப்பல் வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு இடம், குறிப்பிட்ட இடங்க, 5 கிராமங்கிற இடத்துல அந்த கப்பல் வந்து உள்ளுக்குள்ளே முங்கிருச்சுங்க. அந்த முங்கின இடத்துல உள்ளுக்குள்ள அந்த காலத்தில் வந்து அந்த கப்பலுக்கு பேர் வந்து ஜிப் ஜினையா அப்படின்னு பேருங்க. அதில் வந்து பேரங்கிக்கு பதிலாக உள்ளுக்குள்ள வந்து வயிறு கட்டிகள் அந்த காலத்தில் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கய்யா. அந்த கப்பல் முங்கினதுக்கு பிறகு நிறையா பேர் அதை வாங்க வர்றாங்க, அப்புறம் போகிறாங்க, அப்புறம் ஏன் விற்க மாட்டுக்குன்னு தெரியல. தெருவத்தோட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, தாத்தா பிரிட்ஜ்லேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க, அப்புறம் முடியல. அப்புறம் எங்கள் அப்பா கூட பிறந்த ஒரு 3 பேர் உண்டுங்க, அவ்வளோ பேரும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவங்களால முடியலன்னா கடைசியில் அப்பாவுடைய கையில் அது வந்தது. அப்பா வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்கய்யா. அப்புறம் தான் உள்ளுக்குள்ள தெரிஞ்சது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது உள்ளுக்குள்ளே ஒரு ஜின் ஒன்று பாதுகாப்பாத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே இது மாதிரியாக பூமிக்கு கீழேயோ இல்லை கடலுக்கு கீழேயோ உண்டான பொருள்களை வந்து ஒரு சில புதையல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுகள் வந்து நம்ம இதில்
பூதம்னு சொல்லுவாங்க. ஏன் இப்போ பைபிள் அப்புறம் குரான் மற்றதுலாம் வந்து அவங்க மேலே நட்டுக்காரங்க வந்து ஜின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாதுகாத்துக்கிட்டு இருக்குது அப்படிம்பாங்க. ஏன் அதுக்கு ஒரு சில பாதுகாப்புக்கு வளையத்துக்கு மீறி இவங்க ஒரு சில இதுகள் செய்யும்பொழுது என்னென்னா பொருளாதார நஷ்டம்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்ததுங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டால் மாடியில் வந்து ஒரு தடவை வைஜா போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று மிஸ்டேக்காக தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அந்த காலத்துலலாம் இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பழைய காலங்க, அதாவது இப்போ 57, 58 அந்த மாதிரி 60 உள்ளுக்குள் உண்டான வைஜா போர்டுலாம் யாருக்குமே தெரியாது. பெண்டுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு, அந்த இதுகளையும் ஒன்று அந்த காலத்தில் வந்து பயன்படுத்த சொல்லி தந்தார். இப்போ அதில் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கீழே வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி வச்சுட்டு முகத்துக்கு போடுற ரம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு பவுடர் இருக்குங்க, அதுக்கு மேலே வந்து காயின் வச்சோம்னா அது வந்து நகண்டு நகண்டு போகும். ஒவ்வொரு எழுத்தாக போகும்பொழுது அதிலிருந்து ஆன்சர் வருங்க, இது ஒரு மெத்தேடு. அடுத்து பெண்டுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு உத்தரட்சத்தை கேட்டுட்டு மேலேருந்து ஒரு கயிறை வச்சுக்கிட்டோம்னா அது வந்து சுற்றுங்க. அந்த காலத்தில் பெண்டுலம் வந்து உத்தரட்சத்தை வச்சு தான் அந்த பெண்டுலம் அப்படின்னு சொல்லுவாங்க, நூல் தான் இருக்குங்க. அப்புறம் அவர் கூட சேர்ந்த ஒர்க் பண்ணதில் வந்து ராஜவளத்தில் அந்த காலத்தில் வந்து ஜெயராமன் சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தாருங்க. அந்த ஜெயராமன் அப்படிங்கிறவருக்கு வந்து சண்முகர் மில்லுன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது, அது பக்கத்தில் உண்டான வீட்டில் அவர் தனியாக இருந்தார், அது வந்து பேச்சுலர் லைஃப்னு சொல்லுவாங்க. ஒரு கிணறுக்கு பக்கத்தில் அந்த காலத்தில் வந்து முனியோட்டம் ஈஸ்வரம் ஓட்டம் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த தெய்வங்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு உண்டான பாதைகள், இப்போ இன்றைக்கும் கிராமங்கள் அது உண்டுங்க. அந்த இடத்துலலாம் வந்து வீடு கட்ட மாட்டாங்க, கட்டியிருந்தாலும் ஒரு சில பாதிப்புகள் வருங்க. அதில் ஒரு பூதம் ஒன்று இருந்திருக்கு இல்லையா, இவர் படுத்திருக்கிற ஏரியாவில் அது போகிற பாதையில் இருந்ததுனால அந்த ஜெயராமர் ஒன்று தூக்கி போட்டுருச்சிங்க பக்கத்தில் உண்டான நல்லவடிக்கு கிணறுக்குள்ளே போடலை அப்படின்னு சொன்னாங்கய்யா. அப்புறம் அவர் மிஸ்டிகையாவுடைய சீடர்கள் முக்கியமாக உண்டான அவர் தான் வந்து ஒரிஜினலாக உண்டான சீடருங்க அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் உயிரோடு தான் இருக்கிறாரியா அவருக்கு. இப்போ அவருக்கு வந்து உடனே இவர் வந்து மஞ்சளையும் வேப்ப இலையும் ப்ரேயர் பண்ணி உள்ளுக்குள்ள சாப்பிட கொடுத்ததுக்கு பிறகு தான் அவர் வந்து குணமானாருங்க. இது மாதிரியாக ஒரு சில நிகழ்வுகள் அந்த காலத்தில் உண்டானது என்னால் கொஞ்சம் நினைவச்சு சொல்ல முடியாதுங்க. எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு சோர்ஸ் அப்படின்னு எடுக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஐயா மிஸ்டிக் செல்வம் ஐயாவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் வந்து எங்கே சோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்ததுன்னு நினைக்கிறீங்க. இது வந்துங்க ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நல்ல கேள்வியாக நினைவச்சு கேட்குறீங்க. என்னன்னு கேட்டால் திருவாரூர் ஆதீனத்தில் வந்து அந்த அன்றைக்கி கௌரவிச்சிட்டாங்க, மறுநாள் ஒரு நாள் இருக்கிறக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க. அப்போ நானும் அண்ணனும் அங்கே தான் இருந்தேங்க. அப்போ இருக்கும் பொழுது நீங்கள் இன்னும் ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதீனம் அவர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆதீனம் என்கிட்ட கேட்கும் பொழுது நான் வந்து அந்நேரத்தில் வந்து சென்னையில் பதிப்பகம் வச்சுருந்தனால எனக்கு வந்து நான் ரயிலில் வந்து முன்பதிவு பண்ணிட்டேன், என்னால் முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளையில் நான் வெளியில் வந்துட்டேங்க. அவங்க வந்து அண்ணன் வந்து ஒரு 4-5 நாள் அங்கே தங்கியிருந்தாங்க. திரு விடை மருதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் உண்டுங்க, அது அவங்களுடைய கோயில் கண்ட்ரோலில் தான் இருந்ததுங்க. அந்த கோயில் தொடர்பாக ஒரு சில இதுகள் கேட்டிருந்தாங்க மிஸ்டிக்கையாட்ட, அப்போ நானும் கூட இருந்தேங்க. அப்போ கேட்கும்பொழுது என்னென்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த கோயிலில் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணணும், அதுக்கு நீங்கள் உங்களுடைய இதில் என்ன செய்கிறாங்க, உங்களுடைய ஆராய்ச்சி பண்ணதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டாருங்க. அப்போ அந்த ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இப்போ மிஸ்டிக் செல்வம் ஒரு பதில் சொன்னார். என்னென்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒவ்வொரு இடங்களாக, அதாவது அந்த கோபுரம் கோவில் அப்படின்னு சொன்னால் கோபுரத்துக்கு வெளிப்பக்கத்தில் 4 பகுதி, கோயில் உள்ளுக்குள்ள 4 பகுதி, அந்தந்த இடங்கள் எல்லாமே யானையை நிறுத்தி வைக்கிறது, ஆண் யானையை, அதனுடைய லத்தி அந்த இடத்துல கீழே விழணும், அதனுடைய கழிவு, அதனுடைய கோமியம் அந்த இடத்துல கீழே விழணும், திரும்ப இருக்க அந்த மண்ணில் விழுந்த கோமியமும் அந்த இதையும் சேர்த்து அந்த கோயிலுடைய கோயில் உட்புறம் ஃபுல்லாகவே வந்து தெளிக்க கேட்டர் பண்ணுறது, அதே மாதிரியாக அதனுடைய சாணம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து தூபம் போடுறது, இது மாதிரியாக போடும்பொழுது தேவையில்லாத அல்லவைகள் வெளியில் போயிட்டு நல்லவைகள் மட்டும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சிக்கையாக சொன்னாருங்க. நான் கூட தான் இருந்தேன். அப்போ சாமியார் வந்து ஒரு 4 நாள் செஞ்சு பார்ப்போம், இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா திரும்ப இருக்க நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு அங்கிட்டு திரும்ப இருக்க அந்த செஞ்சு பார்க்கும்போது 4-5 நாள் மிஸ்டேக்காக அங்கேயே தங்கியிருந்தாருங்க. செஞ்சு பார்க்கும்பொழுது அந்த பீரியடில் உடனடியாக இதாச்சுங்க. அதில் இருந்து அவருக்கு வந்து ஒரு கௌரவிக்கணும் மடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த காலத்தில் ஒரு இது உண்டுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா மடத்தில் இருந்து ஒரு ஆளுக்கு 500 ரூபா அனுப்புவாங்க, பெரிய பெரிய ஆன்மீகவாதி இல்லை தமிழ் ஸ்காலர் மற்றவங்க, அதே ஒரு கௌரவமாக தான், அதாவது அந்த 500 ரூபாங்கிறது ஒரு தொகைங்கிறது நம்ம அந்த மாதிரியாக நினைக்காம ஒரு ஆளுக்கு மடத்திலிருந்து 1 ரூபா வருது அப்படின்னாலே அண்ணன் அதாவது என்னுடைய ஓன் பிரதர் மிஸ்டிக் செல்வம் இறக்குறது வரைக்கும் அந்த ஆதீனத்தில் இருந்து அந்த தொகை வந்துக்கிட்டே இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக உண்டான ஒரு செய்தி. அந்த 500 ரூபாங்கிறது வந்து ஆதீனத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போது மிஸ்டிக் செல்வம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த வரைக்கும் நிறைய இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஆன்மீக துறவுகள் அதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே நான் அதை படிச்சிருக்கேன் நான். ஸோ நிறைய தகவல்கள் அதெல்லாமே இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக மிஸ்டிக் செல்வம் பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய பிரயோக முறைகள்லாம் ரொம்ப உலகம் முழுக்க
பிரபலமான ஒரு விஷயங்கள். அவரோட விபூதி பிரயோகமாக இருக்கட்டும், ருத்ராட்ச பிரயோகமாக இருக்கட்டும், அஞ்சன பிரயோகம், இது மாதிரி நிறைய பிரயோக முறைகள் வந்து ரொம்ப பிரபலமானது. அவருடைய இதில் வந்து ஒரு நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மனோ தத்துவ கண்ணாடி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தீங்க. அது வந்து இது வரைக்கும் நான் எங்கேயுமே அதை பற்றி கேள்விப்பட்டதில்லை, படித்ததும் இல்லை. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் ஐயா? அதாவது இதை வந்து எளிய முறையில் அண்ணன் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்தில் வேறு யாருமே அது மாதிரியாக சொன்னதில்லை. அதாவது நான்கு பக்கமும் சரியாக மூடி இருக்கிற ஒரு பெரிய அட்டைப்பெட்டி ஒன்று எடுத்துக்கணும். முன்னால் வந்து ஒரு கண்ணாடியை வந்து ஃபுல்லாகவே கருப்பு கலரில் ஒரு பேப்பர் வச்சு மூடிட்டு ஒரு சின்ன ஓட்டரில் நடுவில் ஒரு சென்டரில் நடுவில் மட்டும் ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு அதை அந்த அட்டைப்பெட்டியில் வச்சுக்கிட்டு சுற்றி வர அந்த டேப்பை வச்சு மூடிடணும். இல்லை அந்த காலத்தில் வந்து நமக்கு டேப்புங்கிறது கிடையாது, பசை தான் உண்டு, கோதுமை பசைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு மூடிட்டு பின்னால் வந்து சின்ன சின்ன டாட்டாக உள்ளுக்குள்ள வச்சுட்டு உள்ளுக்குள்ள வந்து ஆக்சிஜன் போகிறதுக்கு மட்டும் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வெளியே வச்சுருக்கணும். அதாவது அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குட்டி விளக்கு ஒன்று ஒரு உயரமாக பொருத்திட்டு இந்த ஓட்ட ஒளியில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜோதி மட்டும் தெரியணும், வேறு அந்த விளக்கோ மற்றதோ தெரியக்கூடாது. இதை வந்து சின்ன பிள்ளைங்கள் அதாவது சூதுவாது வினயம் மற்றதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் மனசு வந்து ரொம்ப வெளிப்படையாக ஓப்பனாக வச்சுருக்கிற குழந்தைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த பிள்ளைகளை இதன் வழியாக அதை பார்க்க சொல்லும் பொழுது அந்த ஓட்ட ஒளியில் அந்த சின்ன ஊசி அளவு துவாரத்து வழியாக அந்த உள்ளுக்கில் இருக்கிற ஒளி வெள்ளம் அங்கே தெரியும். இப்போ அதை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய குலதெய்வத்தை கூப்பிடு, உன்னுடைய குலதெய்வம் உனக்கு துணை செய்யட்டும் நினை அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே எந்த வழிபாடாக இருந்தாலும் என்னுடைய கருத்தும் என்னுடைய அண்ணனுடைய கருத்தும் முதல்ல வழிபாடுதுங்கிறது வந்து பிள்ளையார் வழிபாடு கிடையாது, பூர்வீக தமிழர்களுடைய வழிபாடு அவர்களுடைய குலதெய்வம் வழிபாடு தாங்க. ஐயா இப்போ இன்றைக்கும் வந்து ஜாதகம் ஜோதரெல்லாம் பார்க்கும்போது குலதெய்வத்துக்கு கடைசியில் ஒன்று இருக்குது நீ அதை போய் செய்யணும்னு சொல்லிட்டு அதை கடைசியாக சொல்லுவாங்க. நானும் அண்ணனும் குலதெய்வத்தை தான் கூப்பிடுவோம். அந்த குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அந்த கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளி வெள்ளம் மறைஞ்சிட்டு திரும்ப இருக்க கருப்பாக ஒரு சில நிமிடங்கள் மட்டும், ஒரு செகண்டு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த நிமிடங்கள் மட்டும் அந்த கருப்பாக நிற்கும் வினாடிகள். அதுக்கு அடுத்தது சினிமா திரை மாதிரியாக தெரிய ஆரம்பிச்சிருங்க. அப்போ உள்ளுக்குள்ள வந்து ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, இல்லை ஒரு ஆள் தொலைஞ்சு போயிட்டாரு, இல்லை ஒரு அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, அது எப்படி இருக்கும்னு தெரியல, இல்லை ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, ஒரு ஆள் இறக்கும் பொழுது எதனால் இறந்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைகிட்ட நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அவங்க வந்து உள்ளுக்குள்ளே அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்போ நீங்கள் அந்த உள்ளுக்குள்ளே அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சால் இதை இன்றைக்கும் பயன்படுத்தலாம், செஞ்சு பார்க்கலாம். ஆனால் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சந்தேகத்தில் அவன் அந்த ஓடி போனவன் ராஜபாளையத்தில் இருப்பானோ அப்படின்னு நீங்கள் அந்த ராஜபாளையம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையினுடைய காதில் சொல்லும் பொழுது அது ராஜபாளையமாக இருக்குமா அப்படின்னு அது அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ராஜகுலராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் தப்பிதமாக வர ஆரம்பிச்சுருங்க. அதனால் நம்ம வந்து கேள்வி கேட்குறத விட்டுட்டு அந்த குழந்தைகளாக அவங்க வந்து பார்க்குறதுங்கிறது அட்வைசபிள். சின்ன பிள்ளைகள் அது ஒரு 8 to 9 பதில் பேசுகிற மாதிரியாக இருக்கணும், அந்த குழந்தைகள் பார்ப்பது நல்லது. நீங்கள் ஸோ இது நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அந்த பெண்டுலம் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பெண்டுலம் டவுசிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு மனசில் ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு அந்த கேள்விக்கு பதில் நமக்கு சாதகமான ஒரு பதில் நமக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா பெண்டுலம் வந்து அந்த பதிலை தான் காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெண்டுலம் டவுசிங் பண்ணும்போது மனசை வந்து எம்டியாக வச்சுக்கணும், எந்த யோசனையும் இல்லாமல் வச்சு கேட்டால் தான் அதுக்கான சரியான பதில் வரும், வேறு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே கேட்டோன்னா அந்த யோசனை வந்து பதிலாக வந்துடும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குயா? அப்படி தானே ஐயா? கண்டிப்பாக அதே மாதிரி தான். இதில் இன்னொன்றும் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பின்னால் வரும்பொழுது அந்த புத்தகங்கள் எல்லாமே நானும் அண்ணனும் சேர்ந்து அதை வந்து தெங்காசிலேயே பரதம் தேட்டர்னு ஒன்று உண்டுங்க. அதுக்கு எதிர்த்த வீட்டில் வந்து இப்போ பேங்க்காக இருந்துகிட்டு இருக்கீங்க, அந்த வீட்டில் தான் அவர் இருந்தார். அந்த வீட்டில் நாங்களே வச்சு தீயை வச்சு எரிச்சிட்டோங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு குழந்தைய வச்சு ஒரு வீட்டில் வச்சு பார்க்க சொல்லியிருக்காருங்க. எதுன்னு கேட்டிங்களா எப்போதுமே அந்த ஆராய்ச்சி பண்ணுவார் இல்லையா, அது ஒரு குறைஞ்ச ரேட்டில் எனக்காக அவங்க ப்ரெஸ்ஸுக்காரங்க செஞ்சதுனால 2000 காப்பி புக் அடிச்சேங்க அண்ணனுடைய பேரில். மிஸ்டிக் செலவுங்களும் அப்போ கிடையாது, அப்போ வந்து செல்லப்பாங்கிற பேரில் தான் நான் போட்டேன். நான் தான் போட்டேன். அதாவது சிவப்பு கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் அட்டை போடணுன்னார், அது ஏன் போடச்சுன்னார்னு தெரியல, பாக்கெட் வைக்கிற சைட்டில். அந்த 2000 புக்கில் என்னென்னு கேட்டால் முதல்ல ஒரு 50 பேருக்கு அந்த இதுகள் புக்குகளை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாருங்க. இப்பயும் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு தான் நினச்சாரு. பட் ஆனால் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் வந்து குழந்தையை வச்சு பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் யாரோ இறந்து போயிட்டாங்க பிள்ளைங்க, அதாவது காணாமல் போயிருக்கிறாங்க. காணாமல் போனவங்க என்னாச்சுன்னு சொல்லி அவங்க பார்க்கும் பொழுது அது ஊருக்கு அவுட்டரில் வந்து யாரோ ஒரு ட்ரெயினில் வந்து அந்த ஆள் வந்து இறந்துருக்கிறாங்க. அந்த இறந்த காட்சி இவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க துடிதுடிச்சு அந்த ரத்த வெள்ளத்தோடு இருக்கும்போது அந்த நேரடியாக அந்த பிள்ளை பார்த்த உடனே ஹா அப்படின்னு உடனே அவங்க
அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் மைண்டு ஒரு மாதிரியாக ஆகிடுச்சிங்க. அப்போ திரும்ப இருக்க அதை செலவு பண்ணிட்டு ஸ்டிக் ஐயாட்ட கூட்டிகிட்டு வந்து அந்த ஹீலிங் சிம்பிள் ஏற்கனவே நம்ம பைல்வான் செலத்துறைக்கு படிச்சிருக்கலையா, அதே மாதிரியாக ஒரு சிம்பிள் போட்டுட்டு அதை வந்து திரும்ப இருக்க கொஞ்சம் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஓராண்டு வரைக்கும் ஆயிடுச்சிங்க. அதுக்கு பிறகு இதை வந்து தவறுதலாக யாரும் பயன்படுத்திடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதாவது பெண்களுடைய இது இப்போ ஆண்கள் ஓடிட்டாங்க அப்படிங்கிறதோ இல்லை பெண்கள் ஓடிட்டாங்கன்னு சொல்கிறதோ இல்லை அது மாதிரியாக உண்டானதெல்லாம் சின்ன பிள்ளையை வச்சு பார்க்க வச்சனால எல்லாமே நேரடியாக தெரிஞ்சது. உடனே இப்போ ஒரு சில நேரத்தில் அதாவது நல்லதுங்கிறது வந்து கத்தி வந்து நல்லது தான், பட் ஆனால் பயன்படுத்துகிறவர்களுடைய கையை பொறுத்ததுங்கிறதுனால இது வந்து ஓப்பனாக விட வேண்டான்னு சொல்லிட்டு அதை வந்து மிஸ்டேக் ஐயாவும் நானே சேர்ந்து எங்களோட கையாலேயே நாங்கள் கொண்டு வந்து நாங்களே ரெண்டுமே அழித்தோம், ஆக்கலும் நாங்களே அழித்தலும் நாங்களேங்கிற மாதிரியாக அதை தீட்டு கொடுத்தேன். அதுதான் அது வந்து வெளியில் வராமல் போனதுக்கு காரணம் ஐயா. இதிலே இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதையா அந்த ஒரு சிம்பிள் பற்றி சொன்னீங்க, அந்த பைல்வான் செல்லத்துறை அவருக்கு கொடுக்க ஹீல் பண்ணும்போது யூஸ் பண்ண ஒரு சிம்பிள், அதுக்கப்புறமா இந்த குழந்தைக்கு ஹீல் பண்ணும்போது ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணதா, அந்த சிம்பிள் பற்றி சொல்லலாமா ஐயா வெளியில்? அதாவது எதாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்குமே ஒரு அந்த சிம்பிள் முத்திரைகள் அதுகள் எல்லாமே ஒரே இது தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து முத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரியாக அதுகளுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பல ஆங்கிலத்தில் பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஒரு சில சிம்பல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சிகில் அப்படிங்கிறது, அந்த சிம்பல் அப்படிங்கிறது, அந்த குறியீடுங்கிறது, இதுகள் எல்லாமே ஒரு சில தெய்வங்களுடைய தொடர்பு உண்டானதுங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு மஞ்சளை வச்சுட்டா வீட்டில் லட்சுமி கராட்சம்னு சொல்கிறோமே ஒழிய அந்த மஞ்சள் வச்சுட்டால் ஆண்களுடைய தெய்வம் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரியாக அந்த குறியீடு விட்டுட்டால் அந்த குறியீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில தெய்வங்கள் இருக்குதுங்க. அந்த தெய்வங்கள் வந்து அதை வந்து நமக்கு வந்து எது எது வேணுமோ அவைகளை நடத்தி வைக்கும். அப்போ வந்து நோய்கள் குணமாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ அதான் வந்து மிஸ்டேக் ஐயா வந்து அந்த செல்லத்திற்கும் பயன்படுத்தினார், இவங்களுக்கும் பயன்படுத்தினார். அது மாதிரி பொருளாதாரம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு குறியீடு இருக்குங்க. அதுக்கு ஒரு சில நம்பர்கள் கூட இருக்குங்க, அந்த நம்பர்கள் கூட நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கும்பொழுது அதை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிளோட சேர்த்துட்டு இவர்களுடைய புகைப்படமும் வைக்கும் பொழுது அந்த புகைப்படத்தில் வந்து அந்த சிம்பிளில் இருந்து இருக்கிற அந்த ஆகாயத்தில் இருந்த பிரபஞ்ச சக்தி அந்த சிம்பிளில் பட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற புகைப்படத்துக்கும் போகும்பொழுது அவர்களை பொருளாதார மேன்மையில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தோடு சேர்ந்துட்டு ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குங்க. இப்போ அந்த இதுவும் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பழைய காலத்தில் மிஸ்டேக்காக நான் பேசும்பொழுது இது வந்து அக்செப்டபிள் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மிஸ்டேக்காகவே கொடுத்துருந்தார். ஹோலி பிளேஸ் என்னென்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குங்க. அந்த சிம்பிளுக்கு மேலே நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த தண்ணி வழியாக உள்ளுக்குல இருக்கிற சிம்பல் பார்க்கும் பொழுது அந்த கீழே இருக்கிற சிம்பலில் இருக்கிறது மேலே பிரபஞ்சத்தில் இருந்த ஒளி வெள்ளமும் அந்த தண்ணியில் போயிட்டு அந்த தண்ணியவே வந்து ஒரு தெய்வீக சக்தியாக மாற்றிடும். அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுடைய உடல் எல்லாமே ஹோலி பிளேஸாக மாற்றும். வீட்டுக்கு தெளிச்சிங்கன்னா வீடே ஹோலி பிளேஸாக மாறக்கூடிய அளவில் அது மாறிடுங்க. இப்போ இதுகள் எல்லாமே என்ன கேட்டால் பழைய காலத்தில் முனிவர்கள் கமண்டலத்தில் தண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க கண்கள் மூலியமாகவே அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ உண்டான ஆட்கள் அந்த இதுகள் வரலங்கிறதுனால இந்த சிம்பிள் போடும்போது தான் அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்கன்னு உடனே நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஒன்று இதில் வருதுங்க. மம்மிஸ் சாய்ஸ், உதயம் வர்ணா தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ்.